அசைக்க முடியாது. ம் முத்து. எஸ் சார். மீடியாலாம் ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம இது கேஸை கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணோம். நாளைக்கே அவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கஸ்டடியில் வச்சு விசாரிக்கிறதுக்கு ஒரு வாரம் டைம் டிமாண்ட் பண்ணுங்க. ஓகே சார். லெட் மீ சி ஹவ் திஸ் பிளடி ஃபெலோ எஸ்கேப்ஸ். இப்போ சொல்லு, என் பையனை எங்கே வச்சிருக்க? என் பையன் தீபக் எங்கே இருக்கா? ஆமாம், முதல்ல யார் பையனை கண்டுபிடிக்கிறது? சண்டைப்படக்கூடாது, சண்டைப்படக்கூடாது. நான் ஒரு நம்பர் தரேன், யாருக்கு முதல்ல லைன் கிடைக்குதோ அவங்க தான் வின்னர். 99520-1298. ஒன்பது நம்பர் தான் சொல்லியிருக்கேன். இதையாவது கண்டுபிடிங்க. போன் அவங்கிட்ட கொடு. டேட் பயமா இருக்கு டேட். டேய் பய பயப்படாதடா டேய். எங்கடா அவன? நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லு. நான் சொல்றத மட்டும் கேளு. ஒரே இருட்டா இருக்கு டேட். அவன ரெண்டு தடவை கிளாப் பண்ண சொல்லு. ரெண்டு தடவை கிளாப் பண்ணு. கிளாப் டேட். லைட் எரிஞ்சு டேட். தீபக் இருக்கானாங்க? கேளு, அவன் கேளு. தீபக் இருக்கானா? அங்க ஒரு ரெட் கலர் பேக் இருக்கும், அதை எடுத்துட்டு நான் சொல்றத செய்ய சொல்லு. உன் பையன் ஏதாவது ஸ்மார்ட்டா பண்ணணும்னு நினைச்சா அடுத்த செகண்ட் காலி. அவனை உடனே ஏர்போர்ட் போக சொல்லு. அங்க என் ஃபியான்சி அனிதா வருவா. நான் சொல்ற வரைக்கும் போனை கட் பண்ண கூடாது. நீ உடனே ஏர்போர்ட் போ. நீங்க யாரு? இனிமே கிளம்புற எல்லா ஃபிளைட்ஸும் செக் பண்ணுங்க. அனிதா பேர்ல எந்த ஊருக்குலாம் டிக்கெட் புக் ஆயிருக்குன்னு ஐடிஸ்ல செக் பண்ணுங்க. கிருஷ்ணி உள்ள என்ட்ரி ஆயிட்டியா? எங்க இருக்க நீ? கேட் 3 பக்கத்துல இருக்கேன் டா. கேட் 1 க்கு சொல்ல. கேட் 1 பக்கத்துல வந்துட்டேன் டா. வாட் நெக்ஸ்ட்? அந்த பேக்கோட சைட் ஜிப்பில் ஒரு ஐடி கார்டும் அவன் பேரில் ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டும் இருக்கும். அதை செக்யூரிட்டி கிட்ட காமிச்சு கேட் 1 வழியாக உள்ளே போக சொல்ல. உள்ளே வந்துட்டேன் டேடி. இப்போ என்ன பண்ணும்? செக் இன் கவுண்டர் கிட்ட அனிதாக்காக வெயிட் பண்ண சொல்லு. அவள் வந்த உடனே அவகிட்ட அந்த பேக்கை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போக சொல்லு. நீ உள்ளே வந்துட்டல? எஸ் டேடி. உன்னை யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா பாரு. நோ டேட். பக்கத்துல போலீஸ் பப்ளிக் எல்லாம் இருக்காங்க டாட். சோ யூ ஆர் சேஃப். நீ அங்கே இரு, இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம ஆளுங்க. ஓகே டாட். தப்பு பண்ற என்ன வெச்சே என் பையனை நாய் மாதிரி அலைய விட்டுருக்க. ஐ அம் நாட் கோனா லீவ் யூ. நான் சொல்றத கேளு. ஏய் நிறுத்தா. இனிமே நீ சொல்லி நான் என்ன கேக்குறது? என் பையன் அங்க ஏர்போர்ட்ல சேஃபா இருக்கான் டாட். என்ன ஆனாலும் சரி, அவனை விட்டுறாத. அங்கே கொண்டுடு. கிருஷி, கிருஷி என்ன சத்தம் அங்க? வாட் தி பீச் ஆஃப் சி சி வாட் ஆர் யூ டுயிங்? கம் டு மீ மேன். கிருஷி சி சி வாட்ஸ் ஹேப்பனிங்? கிருஷி டேய் டேய் கிருஷி. I said put it.
என்னாச்சு என்னாச்சு? டேய் கிருஷி, கிருஷி டாக் டு மீ மேன். கிருஷி, கிருஷி, கிருஷி. சென்னை விமான நிலையத்தில் துப்பாக்கி சூடு, ஒருவர் கல்யாணம். நான் தான் அப்பவே சொன்னல என் பேச்ச கேளுன்னு. பாதுகாப்பு படை வீரர்களின் எச்சரிக்கையையும் மீறி அவர்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியதால் வேறு வழியின்றி சுட்டுக் கொல்லப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புரியாம பேசாதீங்க. கண்ணோட ஏர்போர்ட் போற அளவுக்கு அவன் ஒண்ணு முட்டாள். எஸ்ஐயா இருந்தப்ப தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கேஸில் 4 பேர் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்பில் வச்சு விசாரிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் அவங்கள கொலை பண்ண போகிறதா கூட மிரட்டியிருக்காரு. அதில் 2 பேரை கடத்திட்டு போய் ஒருத்தரை கொலை பண்ணிட்டு தான் நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த இன்னொருத்தர் நிலைமை என்ன ஆச்சுன்னு இன்றைக்கு வரைக்கும் தெரியல. அந்த தீபக் திரும்ப உயிரோடு கிடைக்கிற வரைக்குமாவது போலீஸ் கஸ்டடியில் இவரை ஒரு வாரம் எடுத்து விசாரிக்கிறதுக்கு இந்த கோர்ட் அனுமதிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிற மயிலாட். நீங்கள் பப்ளிக் ப்ரோசிக்யூட்டருக்கு எல்லாமே சந்தேகம் தான். புவன் என்பவர் மிஸ்டர் சுபாஷ் கொலை பண்ணிட்டு தான் இவங்களே ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. சுபாஷ் ஏர்போர்ட்டில் வச்சு ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அடுத்த 1 மணி நேரத்தில் அது ஆக்சிடென்ட்னு ஜாயின்ட் கமிஷனர் சார்வன் சார் மீடியா கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் வேற 2 பேரை கிட்னாப் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் கன்னோட ஏர்போர்ட்டில் சுற்றிட்டு இருந்திருக்கான். அவனை சிஐஎஸ்எஃப் சோல்ஜர்ஸ் சுட்டு கொண்டிருக்காங்க. நேற்று பிரேக்கிங் நியூஸே அதுதான். இப்போ என்னடானா, இன்னொருத்தனுக்காக திரும்பவும் போலீஸ் கஸ்டடி கேட்குறாங்க. இந்த விஷயத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேற ஏதோ பெரிய இடத்துல இருந்து பிரஷர் இருக்குன்னு ரொம்ப நல்லாவே தெரியுது. அதனால சுபாஷ் போலீஸ் கஸ்டடி கொடுக்க கூடாதுன்னு கேட்டுக்கிறேன் மை லார்ட். சுபாஷ் பெங்களூர்ல இருந்து வந்ததுக்கான ஃபிளைட் டிக்கெட்ஸ், வீடியோ ஃபுட்டேஜ், எவிடன்ஸ் இதுல இருக்கு. எல்லாத்துக்கும் சரியான எவிடன்ஸ் வேணும். உங்க ஃபேவர்ல எந்த ப்ரூஃபும் இல்லையே. முதல்ல இந்த காணாம போன பையனை தேடுற வழியை பாருங்க, அதுதான் உங்க வேலை. அப்புறம் இவரை விசாரிக்க 1 வாரம் எல்லாம் இல்லை, 1 நாள் டைம் தரேன். அடிக்கலாம் கூடாது, புரியுதா? என்ன சரி, உன்னை அடிக்க கூடாதுன்னு ஜட் சொன்ன சும்மா விட்டுருவேணா. உன்னை கொன்னாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் உனக்கு 1 ஹவர் டைம் தரேன். முடிஞ்சா அதுக்குள்ள அடுத்தவனை காப்பாத்திக்கோ. இதை எங்களால கிராக் பண்ண முடியல சார். நீங்க எல்லாம் சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட், உங்களாலே கண்டுபிடிக்க முடியலனா வேற யார தான் கண்டுபிடிப்பாங்க? ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு சார். வெளியில இருந்து இல்லீகல் ஹேக்கர்ஸ் ஹையர் பண்ணி ட்ரை பண்ணலாம். லீகல் ஆர் இல்லீகல், ஐ ஜஸ்ட் வாண்ட் இட், ஜஸ்ட் டு இட். ஐ செட் பாக்க சார், என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க சார். ஹேக்கர்ஸ். ஓ ஓகே, ஜஸ்ட் டேக் தட். எல்லாரும் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் ரேப்புக்காக இன்ஸ்டா சட்டம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஸ்டேட்டஸ் போடுறதும், அந்த கிரிமினல்ஸ் என் கையில் கிடச்சா அங்கேயே கொண்டுடுவேணும், இவங்களை நடு ரோட்டில் பப்ளிக்காக தூக்கில் தொங்க விடணும்னு எத்தனை நாள் தான் சொல்லிகிட்டே இருப்போம். அப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் இதை பண்ண இப்போவே ஒரு வாய்ப்பு. பல பொண்ணுங்களை ரேப் பண்ணி கொலை பண்ண கிரிமினல்ஸில் ஒருத்தனை உங்கள் முன்னாடி நிறுத்தியிருக்கேன். அவனோட வாக்குமூலத்தை நீங்களே கேளுங்க. கிறிஸ்டினா, பூவினா, நாங்கள் நிறைய பொண்ணுங்களை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக நடந்த பார்வதி கொலையும் நாங்கள் தான் பண்ணோம்.
இந்த ஐபி அட்ரஸ் ட்ரேஸ் பண்ணிட்டா போதும் சார். அவனை தண்டிக்க நீங்க ரெடியா இருந்தா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. உங்க ஐபி அட்ரஸ் யாராலையும் ட்ராக் பண்ணவும் முடியாது, உங்களை பிடிக்கவும் முடியாது. நான் உங்களுக்கு ஒரு கேமோட லிங்க் அனுப்பியிருக்கேன், அதை உடனே பாருங்க. ஓகே, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உன் மொபைல்ல ஒரு கேமோட லிங்க் வந்திருக்கும், இந்த கேமை விளையாட. நம்ம பொண்ணு கொண்டவனை நாமளே தண்டிக்கலாம். ஒரு ரேபிஸ்டை தண்டிக்கிற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கேமோட லிங்க் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி உடனே விளையாடு. தயவு செஞ்சு ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லையும் ஷேர் பண்ணுங்க. ஓ நோ, வாட் ஹேப்பன்? லிங்க் எல்லாத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஐ டோன்ட் திங்க் திஸ் பீப்பிள் கேன் டூ திஸ் ஜெஸ்ஸி. எத்தனை கோடி செலவானாலும் எனக்கு பரவாயில்ல, ஐ கேன் கெட் சம்படி ஃப்ரம் அப்ராட் டு டூ திஸ். உங்களுக்கு காமன் சென்ஸே இல்லையா சார்? எக்ஸ்க்யூஸ் மீ, உங்க பையன் பக்கத்தில் என்ன கேஸ் செட் பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? ஹைட்ரோஃப்ளோரோசிலிசிக் ஆசிட் வித் பொட்டாசியம் லை. நீங்கள் இன்டர்நேஷ்னல் கால் பண்ணி அந்த பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே கேஸ் ஃப்ளோவில் உங்கள் பையனோட உடம்பு உருகி கரைஞ்சிடும். இந்த கேம் விளையாடுனா கேஸ் லீக் ஆகி அப்படியே சாவரமே செட் பண்ணிக்கிறாங்களா? பல பொண்ணுங்களை ரேப் பண்ணி கொலை பண்ண ரேப்பிஸ்ட் அவனெல்லாம் ஆன்லைனில் கொலை பண்ண சான்ஸ் கிடைக்கும் போது நான் வேணன்னு சொல்ல போகிறேன்னா? ஓ காட், பப்ளிக் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, கேஸ் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியலனா அந்த வெப்சைட்டையும் அதை பிளாக் பண்ணலாம்ல சார். அந்த ஐபி அட்ரஸ் ஒவ்வொரு 20 செகண்டுக்கும் மாறிக்கிட்டே இருக்கு. யாரெல்லாம் அந்த வெப்சைட்குள்ள லாகின் பண்றாங்களோ அவங்களோட ஐபி அட்ரஸா மிரர் ஆகுது. உங்க டெக்னிக்கல் எக்ஸ்கியூஸ கொடுத்து அவனை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்க சார்? அதே டெக்னாலஜி வச்சு தான் அவன் இதை பண்ணியிருக்கான். இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவன் என்ன வேணா பண்ணலாம். இவன் தனியால் இது பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. வேற யாராவது இவன் ஹெல்ப் பண்ண மட்டும்தான் இது பாசிபிள். இவனை எப்படி பேச வைக்கணும்னு எனக்கு தெரியும். இவனோட மொத்த பிளான் உனக்கு தெரியும். நீ பக்கி கேட்கான் சொல்லு. எனக்கு தெரியாது. ஆ முத்த, ஓகே சார். நான் சொல்றது கேளு அனிதா. தீபக் இருக்கிற இடம் தெரிஞ்சோன்னு எனக்கு சொல்லு. ஓகே சார். அவளை என்ன பண்ணணும் நான் சொல்றேன்.